அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக. திருவருட் பிரகாச விளக்கெருமான் வகுத்தளித்த சுத்த சன்மார்க்க நெறியினை எளிதாக அனைவரும் விளங்கிக் கொள்ளும் வகையிலே பல்வேறு நூல்களை படித்து தந்தவர்தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள். அவர்கள் பரமாத்மபதி என்ற ஒரு அற்புதமான சுத்த சன்மார்க்க விளக்க விரிவுரை நூலினை வெளியிட்டுள்ளார்கள். அந்த நூலின் 7 அத்தியாயங்கள் இதுவரை அன்பர்களின் தகவலுக்காக ஒலிவடிவிலே தரப்பட்டன. இன்றைய நாளிலே அந்த பரமாத்மபதி நூலில் உள்ள 8வது அத்தியாயமான பரமாத்மபதி வாழ்வு என்ற ஒரு அத்தியாயம் அன்பர்களின் தகவலுக்காக ஒலிவடிவிலே தரப்பட உள்ளது. நூலின் பெயர் பரமாத்மபதி யூனிவர்சல் சவுல். அத்தியாயம் 8 பரமாத்மபதி வாழ்வு. தலைப்பு: முன்னறிகளின் முடிவு. ஒன்றான கடவுளே பரம்பொருளாகவும் பரமாத்மாவாகவும் அறிந்து கொண்டோம் முன்பு. அதுவே தனித்தனி ஒவ்வொரு ஆன்மாவிலும் வெளியுற்று இணங்குவதாகவும் அறிந்தோம். அப்பரமாத்மபதியின் பேராற்றலும் பெருமையும் வெளிப்படுத்த புறத்தே பெரும் பிரபஞ்சம் தோற்றுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிந்தோம். அப்பதி உண்மை தெளிந்து அடைய பல பல வழிகளை பின்பற்றினோம். அவைகளில் எத்தனையோ வகையான புறநெறிகளால் முயற்சித்து ஏதேதோ ஒரு சில உலகிய சித்திகளை கைவிடப் பெற்றோம். அத்தோடு முடிந்தன. அந்த புறநெறிகளால் அதற்கு மேல் செல்லவும் அடையவும் இடமில்லாது போயது. பின்னர் அகநெறிக்கு திரும்பினோம். அதிலும் பலவாகிய யோக ஞான தந்திர மந்திர சாதனைகளால் கடவுள் உண்மையை சிறிதளவே கண்டோம். பெரும் முயற்சி செய்து பல சித்திகளும் எய்தினோம். முடிவாக ஆன்ம ஞானத்தால் அதில் வளர் பரமாத்மபதியை திருவருள் உணர்த்த உணர்ந்து கொண்டோம். இப்பொழுது ஆன்மாவும் பரமாத்மாவும் இரண்டற்ற ஒன்றாகி விளங்கும் அத்வைத உண்மையையும் உணர்ந்து கொண்டோம். இந்நிலையில் இருக்கும்போது நாம் துருந்துக்கும் சிறிய சிற்றணு வடிவினோம் என்றும் நம் சுதந்திரத்தால் ஆவது ஏதுமில்லை என்றும் அறிந்து பதியருள் வேண்டி கிடந்தோம். அந்த அருள் வந்து அணைத்து கொண்ட போது அவ்வணைப்பில் ஐக்கியப்பட்டு போனோம். இம்முடிவு சித்தாந்த நிலையாக சைவ உலகம் கொண்டாடியது. மற்றொரு முறையில் கடவுளும் ஆன்மாவும் அத்துவிதமாயிருக்கின்றதாலே அது நீ என்றும் அதை உணரும் அறிவே கடவுள் ஞானம் என்றும் இந்த ஆன்மாவே கடவுள் என்றும் நானே கடவுள் என்றும் நான் வரை தீர்ப்பு வழங்கிவிட்டதால் அதை நம்பிக்கொண்டு பிரம்ம பாவனையில் இருந்து வரும்போது அந்த நித்திய பிரம்மத்தின் ஒரு கூறாகிய அகத்தில் நாம் ரசித்து நின்றபோது அதன் மறுகூறாகிய மாயாதேக பிரபஞ்சத்தை துறந்து நின்ற காரணத்தால் அதுவும் நம்மை துறந்துவிட்டு போய்விட நாம் அகத்தில் மூழ்கி மறைந்தே போனோம். இதுதான் வேதாந்த முடிவாக விளங்கினது. இந்த வேதாந்த சித்தாந்த முடிவுகள் யாவும் பரமாத்மாவோடு ஜீவான்மாவை ஐக்கியப்படுத்த முயன்று அப்படியே செய்தும் பார்த்தன. அப்படி செய்திருக்க வேண்டியதே இல்லை. ஏனென்றால் இயற்கையிலேயே ஜீவான்மாவும் பரமாத்மாவும் வேறுபட்ட இரு தனிப்பொருள்களாக இருக்கவில்லையே, அத்துவிதமாகத்தானே என்றும் இருப்பது. அப்படி இருக்க பிரிவு நிலையும் பின்னர் செயற்கையும் எங்கிருந்து வந்தன? அவ்வளவும் கற்பனையில் விளைந்தனவே யாம். ஜெக ஜீவ பரம் என்றும் பதி பசு பாசம் என்றும் பிரித்து பிரித்து முத்தனி பொருள்களாகி கொண்டதால் வந்த விளைவே எல்லாம் எனலாம். எம் இறைவோடும் உலகு உயிராகி நின்றானே பதி பசு பாசமனாதி என்றெல்லாம் திருமந்திர மொழி உள்ளனவே, இவற்றால் ஒன்றாகிய இறைவன்தானே உயிர்களாகியும் உலகாகியும் விளங்குகின்றான் என தெரியலாம். முன்னிலையும் தன் இயலாய்கொண்டு விளங்குவதே முழுமையான கடவுள் நிலை எனக் கொள்ள வேண்டும். அப்படி கொள்ளாமல் தான் வேதாந்தி உலகை மாயை என ஒதுக்கிவிட்டு உடலை உதறிவிட்டு உள் ஒடுங்கி போனான். அதேபோல சித்தாந்தியும் இந்த வினையையும் ஒப்பு நோக்கி சித்தாந்தியும் இருவினையையும் ஒப்பு நோக்கி மல மாசை ஒதுக்கி நின்று அருட்சக்தி விளங்கின போது பதிக்கலப்பு உண்டாகிட அப்படியே அறிதப்பட்டு விட்டான். இது வேதாந்த சித்தாந்த முடிவால் ஓர் ஆன்மாவுக்கு இவ்வுலக வாழ்வு ஒரு மாய கனவாக தோன்றி நீங்கியது போன்ற நிலையே ஏற்பட்டதாகும். சாதாரண கனவில் என்ன நிகழ்கிறது?
ஒருவன் கனவு காண்கின்ற போது தன் சூழ்நிலையையும் இயற்கையையும் மறந்து எங்கெங்கோ எப்படி எப்படியோ அலைந்துவிட்டு பின் விழித்த போது தன் உண்மை நிலையை தெரிந்து கொள்ளுகின்றான். கனவில் கண்டதெல்லாம் உண்மை நிகழ்ச்சி அல்ல, வெற்று மாயா தோற்றமே என தெளிகின்றான். இதே போலத்தான் ஓர் ஆன்மா பரமாத்மாவோடு இரண்டற்ற அத்துவித நிலையில் இருக்கும் உண்மையை முற்றிலும் மறந்து அல்லது அது நான் என்ற பொய்ப்பாவனை செய்து கொண்டு இவ்வுலகடை அலைந்து கொண்டிருக்கின்றதாம். இப்பொய் மாயா வாழ்வு முடிகின்ற போது முன்னிருந்த அத்துவித நிலையில் இயற்கை உண்மை நிலையில் விளங்குகின்றதாம். ஆகவே இந்த உலக வாழ்வு முற்றும் ஓர் ஆன்மாவுக்கு ஒரு மகா மாயா கனவாக கூறப்படுவதில் தவறு ஒன்றும் இல்லையாம். உலகியல் வாழ்வாகிய பெரு மாயா கனவிலும் திருவருள் பலத்தால் வேதாந்த சித்தாந்த விசார ஞானத்தால் நமது ஆன்ம பரமாத்ம உண்மையை ஓரளவு அறிந்து கொண்டுள்ளோம். இந்த அறிவடைந்தும் கூட தேகபோக வாழ்விலே உழன்று கொண்டு கிடக்கின்றோமே அல்லாமல் உண்மை விழிப்பு அடைந்து நமது இயற்கை உண்மை நிலையில் வாழாமல் இருப்பது கனவு உலகில் கிடப்பது என்ன பரிதாபம்! அகவிழிப்பற்று அகவிழிப்பு ஊற்று எழுந்து ஆன்ம வடிவோடு விளங்குங்கள். அகவிழிப்புற்று எழுந்து ஆன்ம வடிவோடு விளங்குங்கள். முன்னூல்களின் துணையாலும் உண்மை கண்டு புகழ்விட வாழ்ந்த ஒரு சிலரின் போதனா உபதேசங்களாலும் நம் ஆன்ம பரமாத்ம உண்மை நிலையை கண்டுகொண்டிருக்கின்றோம். அப்படி கண்டிருந்தும் அதுவாய் இருந்து கொண்டும் சும்மா இருந்து விட்டோமே. நம் அகவுடையான் அப்படி சும்மாவாய் இருக்கின்ற இல்லையே. இடையராது அருச்செயல் எல்லாம் விளங்க ஒளி வீசிக்கொண்டே உள்ளார். ஆகையால் அதுவாய் விளங்க வந்த நாமம் சித்திர தீபம், அதாவது ஒளியற்ற சித்திரத்தில் வரையப்பட்ட விளக்கை போல இல்லாது தயாஜோதியை இடையராது பரப்பிக்கொண்டே இருப்போமாக. இப்படி ஆகி உலகில் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்க வேண்டும் ஒவ்வொருவரும் என்பதுதான் அந்த பதியின் ஆணையாக இருக்கின்றதாம். இப்படி வாழத்தான் வேண்டும் என்பது அறிந்து கொள்ளப்படாது போனதாலே முன் நெறிகள் யாவும் பதிநிலையில் ஐக்கியப்பட்டு மறைந்து ஒழியவே கற்பித்தனவாக இன்று அறிகின்றோம். அப்படி கற்று கடைபிடித்ததின் பயனாக புறத்துறவால் உலக வாழ்வு போய் அகமறைவால் இறையனவோ வாழ்வும் போய்விட்டனவாம். தேக அந்நியம் வரை பதி அனுபவம் விளங்கிக் கொண்டிருந்த ஆன்மாவுக்கு அவ்வுடல் நீங்க அனுபவமும் நீங்கி ஒழியும் என்பது உண்மையாம். இம்முடிவே முன்னர் வேதாந்த சித்தாந்தங்களால் அடைய முடிந்தனவாக காண்கின்றோம். வாழ்வருளும் பெருநெறி இதற்கு மேல் தோன்றியுள்ளதை இனி காண்போம். அடுத்த தலைப்பு சுத்த சன்மார்க்கம். முன்னெறி முடிவால் வாழ்வற்று போன ஆன்மாவுக்கு ஒன்றாத புதுவாழ்வு வழங்கவே திருவருளால் இச்சுத்த சன்மார்க்கம் என்னும் புது நெறி அருளப்பட்டிருக்கின்றது. சன்மார்க்கம் என்றால் சத்தான உண்மையை கொண்ட வழி என்று பொருளாம். மேலும் அது சுத்த சன்மார்க்கம் எனப்படுகின்றதால் நித்தியமாக எல்லாம் வல்லதாக சத்தில் சித்தும் ஆனந்தமும் திகழ்வதாக விளங்குகின்ற நம் பரமாத்மபதியினிடத்தே இருந்து நேரடியாக காரியப்படுகின்ற உண்மை நெறி என்றே பொருளாக்கிக் கொள்ளப்படும். இந்நெறியின் தொடக்கமே பரமாத்மபதியினிடத்து ஆரம்பமாகின்றதால் முதலில் அந்த பரமாத்மபதியைக் கண்டு அடைய வேண்டும். தயவோடு இருந்து விசாரம் செய்தால் பதிநிலை கண்டு பெறுவது எளிதே. அதற்கு முன்னெறிகளின் புறத்துணையும் தான் பெற்றுள்ளோமே. சிறநடு சிற்றம்பலத்திலே திகழும் அருப்பெரும் ஜோதியே நம் பரமாத்மபதி ஆக கண்டுகொள்ள முடிகின்றது. அந்த பதிநிலையில் இருந்துதான் இச்சுத்த சன்மார்க்க பெருவாழ்வு படர்கின்றதாம். இந்த அருப்பெருஞ்சோதி பரமாத்மபதியே உண்மை கடவுள். இது ஒன்றே எல்லாம் வல்லதாய் நம் ஒவ்வொருவரின் ஆன்மாவாய் சச்சிதானந்த திருநடனம் புரிந்து கொண்டே இருக்கின்றதாக அறிந்து கொள்ளுகின்றோம். மீண்டும் இந்நெறியின் தொடக்கமே பரமாத்மபதியினிடத்து பரமாத்மபதியினிடத்து இருந்து ஆரம்பமாகின்றதால் முதலில் அந்த பரமாத்மபதியை கண்டடைய வேண்டும். தயவோடு இருந்து விசாரம் செய்தால் பதிநிலை கண்டு பெறுவது எளிதே. அதற்கு முன்னெறிகளின் புறத்துணையும் தான் பெற்றுள்ளோமே. சிறநடு சிற்றம்பலத்திலே திகழும் அருட்பெரும் ஜோதியே நம் பரமாத்மபதி ஆக கண்டுகொள்ள முடிகின்றது. அந்த பதிநிலையில் நின்றுதான் இச்சுத்த சன்மார்க்க பெருவாழ்வு படர்கின்றதாம். இந்த அருட்பெருஞ்சோதி பரமாத்மபதியே உண்மை கடவுள். இது ஒன்றே எல்லாம் வல்லதாய்
நம் ஒவ்வொருவரின் ஆன்மாவாய் சச்சிதானந்த திருநடனம் புரிந்து கொண்டே இருக்கின்றதாக அறிந்து கொள்ளுகின்றோம். உண்மையில் அகத்தே இருக்கின்றது, இந்த பரமாத்மபதி அல்லாது வேறொன்று இல்லையாம். ஆகையால் நாமாகவும் பிறராகவும் மற்றெவராகவும் எதுவாகவும் புறத்தோற்றம் கொண்டு திகழ்கின்றது இவ்வரும் ஜோதி பெரும்பதி ஒன்றே ஆகும். இதனை உண்மையாக அறிந்து கொள்ளும் போது உண்மையில் அதுவே நாம் ஒவ்வொருவருமாய் இருக்கின்றோம் என்று தெளிகின்றோம். இத்தெளிவு கொண்டு ஆன்ம உருவிலிருந்து அருள் ஒழுக்க வாழ்க்கை நடத்துவதுதான் சுத்த சன்மார்க்க வாழ்வாகும். இவ்வாழ்வில் நம் எண்ணம் பலிக்கும்படி திருவருள் புரிவார் நம் பரமாத்மபதி, இது சத்தியம். முன்பாட்டு காலையிலே வருபவர் என்கணவர் மோசமில்லை மோசமென மொழிகின்றார் மொழிக, பின்பாட்டு காலையில் நாம் நினைத்ததெல்லாம் பெறலாம் பிசையிலையும் மொழி சிறிதும் பிசையிலையும் உலையில் தன் பாட்டு சிற்றினத்தார் சிறுமொழி கேட்டு உள்ளம் துளங்கேல் துன்பாட்டு சிற்றினத்தார் சிறுமொழி கேட்டு உள்ளம் துளங்கேல் நம் மாளிகையை சூழ அலங்கரிப்பாய் தன் பாட்டு திருப்புதுவில் நடத்திறைவர் ஆணை சத்தியம் சத்தியமாதி சத்தியம் சத்தியமே. முன்பாட்டு காலையிலே வருபவர் என் கணவர் மோசமில்லை மோசமென மொழிகின்றார் மொழிக, பின்பாட்டு காலையில் நாம் நினைத்ததெல்லாம் பெறலாம் பிசையிலை பிசையிலை இம்மொழி சிறிதும் பிசையிலை இவ்வுலகில் துன்பாட்டு சிற்றினத்தார் சிறுமொழி கேட்டு உள்ளம் துளங்கே நம் மாளிகையை சூட அலங்கரிப்பாய் தன்பாட்டு திருப்புதவில் நடத்து இறைவர் ஆணை சத்தியம் சத்தியமாதே சத்தியம் சத்தியமே என சத்திய ஆணை புகழ்ந்துள்ளார் நம் வள்ளலார். முன்பாட்டு காலை என்றது சுத்த சத்விசார நிலையாகும். இதனால் நம் பதி தோற்றி அருள்வார் என்பது குறிப்பு. அருள் விசாரத்திற்கு நம் பதி சிற்றம்பலத்தின் கண் விளங்குவது உண்மையே, இது பொய்யல்ல சூதல்ல ஏமாற்று உரையல்ல. அப்படி இணைத்து கொண்டிருக்கின்றவர்கள் உண்மை அறியாதவர்களே, நம்பிக்கையற்ற சந்தேக பிராணிகளே ஆவர். அப்படி நம் பரமபதி அம்பலத்தில் எழுந்தருளுவதும் உண்மை. எழுந்தருளி பின்பாட்டு காலையிலே அதாவது தினசரி வாழ்விலே எண்ணிய எண்ணியாங்கு அருளப் பெறுவதும் உண்மையேயாம். இதில் தவறு என்பது சிறிதும் நேராது. துன்பியல் உலகினர் சிறுமொழி பகர்வர் ஏளனம் செய்வர், அதற்கு செவிசாய்க்க வேண்டாம் மனம் கலங்க வேண்டாம். நம் பதியை போற்றிக்கொண்டு அவர் உரைகின்ற திருமாளிகையை அதாவது சூழ வரும் உயிர்களை ஜீவகாரண்ய செயலால் ஒளிபரச் செய்தல் வேண்டும் என்பது திருவாணையாம். இங்கனம் நம் பரமபதியினிடத்திருந்தே இவ்வுண்மை சத்திய வாசகமாக வெளிப்பட்டுள்ளதாம். இன்னும் ஒரு பாவில் சுத்த சன்மார்க்கம் வெளிப்படுத்திக் கொண்டு நித்தியானந்தமாய் வாழ்வதே சுத்த சன்மார்க்க வாழ்வு எனவும் குறிக்கின்றார். அதுவே பரமாத்மபதி வாழ்வு என கொள்ளப்படுவதாம். ஐயமுற்றார் எல்லாரும் புறத்திருக்க நான் போய் அம்பலத்தே திருநடங்கண்டு அகங்களிக்கும் போது ஐயமுற்றார் எல்லாரும் புறத்து இருக்க நான் போய் அம்பலத்தே திருநடனங்கண்டு அகம் கழிக்கும் போது மையகத்தே பொருந்தாத வள்ளல் அருகணைந்து என் மடி பிடித்தார் நானும் அவர் அடிபிடித்து கொண்டேன் மையகத்தே பொருந்தாத வள்ளல் அருகணைந்து என் மடி பிடித்தார் நானும் அவர் அடிபிடித்து கொண்டேன் மெய்யகத்தே நம்மை வைத்து விழித்திருக்கின்றாய் நீ மெய்யகத்தே நம்மை வைத்து விழித்திருக்கின்றாய் நீ விளங்கு சன்மார்க்க நிலை விளக்குக நீ விளங்குக சன்மார்க்க நிலை விளக்குக என்று எனது கையகத்தே ஒரு பசும்பொற்கங்கணமும் புனைந்தார் மெய்யகத்தே நம்மை வைத்து விழித்திருக்கின்றாய் நீ விளங்குக சன்மார்க்க நிலை விளக்குக என்று எனது கையகத்தை ஒரு பசும்பொற்கங்கணமும் புனைந்தார் கருணையினால் தாயனையார் கண்டாய் என் தோழி என்கின்றார். திரு அம்பலத்தை பற்றியும் அதில் நித்த நடனம் புரியும் அம்பலமாளரை பற்றியும் சிறிதும் அறிந்து கொள்ளாமல் சந்தேகத்தோடு புறத்தலைந்து கொண்டுள்ளார்கள் பலர். அவர்கள் எல்லாம் அப்படி அப்படி கெட்டு அலைந்து கொண்டிருக்க நான் அம்பலவாணனை கண்டு கலந்து நான் என்ற தற்போதம் போய் அவராய் இருந்து கொண்டு
திருநகரத்தை கண்டு கழிக்கின்றேன். சத்விசாரத்தால் முதலில் திருச்சந்நிதியுற்று நின்றபோது மாசு மறுபற்ற பெருங்கருணையுள்ளம் படைத்த வள்ளல் மெல்ல அருகில் வந்து எனது மடியை பிடித்தார். நான் உடனே அவரது திருவடியை பிடித்துக் கொண்டு விட்டேன். அந்த நிலையில் மேலும் சொல்லுகின்றார், நீ நம்மை உனது அகத்திலே மறவாது வைத்துக் கொண்டிருக்கின்றாய், அத்தோடு உறங்காது விழித்திருக்கின்றாய். இப்படி இருந்து கொண்டு வாழ்வதே சுத்த சன்மார்க்கமாக உள்ளதால் இந்த உண்மை நெறியை உலகறிய செய் என உத்தரவிடுகின்றார். இந்நிலையான வாழ்வு திருமண வாழ்வு என்பதற்கு அறிகுறியாக ஒரு பொற்கங்கணத்தை கரத்தில் அணிவித்துள்ளார். கங்கணம் பொற்கங்கணம் அருட்பெரும்பதியின் அணைவால் உண்டாம். சுத்த கருணவ ஞானமாகிய முத்தேக சித்தி நிலைக்கு ஓர் அடையாளமாகும். ஆகவே நம் அருட்பிரகாச வள்ளல் பரமாத்மபதியோடு இருந்து கொண்டு தன் திரிதேக சித்தியால் சுத்த சன்மார்க்கத்தை விளக்கிக் கொண்டு எல்லோரையும் தன்போல் ஆக்கிக் கொண்டு இருக்கின்றார் என்று தெளிந்து கொள்ளலாம். மீண்டும் திரு அம்பலத்தை பற்றியும் அதில் நித்த நடனம் புரியும் அம்பலவாணரை பற்றியும் சிறிதும் அறிந்து கொள்ளாமல் சந்தேகத்தோடு புறத்தலைந்து கொண்டுள்ளார்கள் பல. அவர்களெல்லாம் அப்படி அப்படி கெட்டலைந்து கொண்டிருக்க நான் அம்பலவாணனை கண்டு கலந்து நான் என்ற தற்போதம் போய் அவராய் இருந்து கொண்டு திருநடனத்தை கண்டு கழிக்கின்றேன். சத்விசாரத்தால் முதலில் திருச்சந்நிதியுற்று நின்றபோது மாசு மறுபற்ற பெருங்கருணையுள்ளம் படைத்த வள்ளல் மெல்ல அருகில் வந்து எனது மடியை பிடித்தார். நான் உடனே அவரது திருவடியை பிடித்துக் கொண்டு விட்டேன். அந்த நிலையில் மேலும் சொல்லுகின்றார், நீ நம்மை உனது அகத்திலே மறவாது வைத்துக் கொண்டிருக்கின்றாய், அத்தோடு உறங்காது விழித்திருக்கின்றாய். இப்படி இருந்து கொண்டு வாழ்வதே சுத்த சன்மார்க்கமாக உள்ளதால் இந்த உண்மை நெறியை உலகறிய செய் என உத்தரவிடுகின்றார். இந்நிலையான வாழ்வு திருமண வாழ்வு என்பதற்கு அறிகுறியாக ஒரு பொற்கங்கணத்தை கரத்தில் அணிவித்துள்ளார். கங்கணம் பொற்கங்கணம் அருட்பெரும்பதியின் அணிவால் உண்டாம். சுத்த பிரணவ ஞானமாகிய முத்தேக சித்தி நிலைக்கு ஓர் அடையாளம் ஆகும். ஆகவே நம் அருட்பிரகாச வள்ளல் பரமாத்மபதியோடு இருந்து கொண்டு தன் திரிதேவ சித்தியால் சுத்த சன்மார்க்கத்தை விளக்கிக் கொண்டு எல்லோரையும் தன்போலாக்கிக் கொண்டு இருக்கின்றார் என்று தெரிந்து கொள்ளலாம். இந்த சுத்த சன்மார்க்கம் கடவுள் அகத்திலிருந்து தொடங்கி விரிந்து நிரம்புகின்றதாம். அக நிலையினின்று அந்நிலையில் பிரியாது எங்கும் நிரம்புகின்றதாலே அனக நெறியாக ஒழியப்படுகின்றது. முன் நெறிகள் யாவும் மனிதனை தேக நிலையிலிருந்து புறத்தில் உழன்று கிடச் செய்தன அல்லது அகத்தில் ஒடுங்கி மறையச் செய்தனவாம். அவற்றால் பெரும் பயன் விளையவில்லை. ஆகவேதான் அப்புறநிலைகளுக்கெல்லாம் மாறாக இந்த சுத்த சன்மார்க்கம் வந்துள்ளது. இது அகநிலையினின்று அனகமாக விரிந்து என்றும் விளங்கச் செய்ய உள்ளதால் இதில் ஒடுங்கி மறையவோ அலைந்து கெடவோ நேராது, உன்னின்று உலவாது என்றும் விளங்க நேரும் என்பது நம் வள்ளல் அனுபவபூர்வமாக வழங்கியுள்ளதாகும். இவ் அனக நெறியே முன்னெறிகளுக்கெல்லாம் மாற்று நெறியாகும். இது ஒன்றே உண்மை நெறியாக விளங்குவது உண்மை பொருளிலிருந்து திறக்கப்படுகின்ற நித்திய அருட்பெருஞ்சோதி நெறியாக உள்ள இதுவே உண்மை நெறி என கூறப்படுவதில் மிகையொன்றும் இல்லையாம். மீண்டும் இந்த முக்கியமான பகுதி, இந்த சுத்த சன்மார்க்கம் கடவுள் அகத்திலிருந்து தொடங்கி விரிந்து நிரம்புகின்றதாம். அகநிலையினின்று அந்நிலையில் பிரியாது எங்கும் நிரம்புகின்றதாலே அனக நெறியாக மொழியப்படுகின்றது. முன் நெறிகள் யாவும் மனிதனை தேக நிலையிலிருந்து புறத்தில் உழன்று கிடச் செய்தன அல்லது அகத்தில் ஒடுங்கி மறையச் செய்தனவாம். அவற்றால் பெரும் பயன் விளையவில்லை. ஆகவேதான் அப்புறநெறிகளுக்கெல்லாம் மாறாக இந்த சுத்த சன்மார்க்கம் வந்துள்ளது. இது அகநிலையினின்று அனகமாக விரிந்து என்றும் விளங்கச் செய்ய உள்ளதால் இதில் ஒடுங்கி மறையவோ அலைந்து கிடவோ நேராது, உன்னின்று உலவாது என்றும் விளங்க நேரும் என்பது நம் வள்ளல் அனுபவபூர்வமாக வழங்கியுள்ளதாகும். இவ் அனக நெறியே முன் நெறிகளுக்கெல்லாம் மாற்று நெறியாகும். இது ஒன்றே உண்மை நெறியாக விளங்குவது உண்மை பொருளிலிருந்து திறக்கப்படுகின்ற நித்திய அருட்பெரும் ஜோதி நெறியாக உள்ள இதுவே உண்மை நெறி என கூறப்படுவதில் மிகையொன்றும் இல்லையாம். மற்ற எந்நெறியும் இங்கனம் உண்மை நெறி என கூறப்படுவதற்கு எந்த விதத்தும் தகுதி அற்றதே ஆகும். மேலும் அனகம் என்ற சொல் பாவம் அற்றது என பொருள் கொண்டதாம். அறத்திற்கு அருளுக்கு
எதிரிடையானது பாவம் என்பர். ஆகையால் அருள் நிறை அறநெறியே பாவமற்ற சுத்த சன்மார்க்கம் ஆகியுள்ளதாம். ஆகவே அனகநெறி என்பது சுத்த சன்மார்க்கமேயாம். மேலும் பாவம் என்பதற்கு மனத்தால் பாவனை செய்தல் என்றும் பொருள் கொள்ளலாம். அப்படி பொய்ப்பாவனை செய்வதால் மட்டும் இந்நெறி அனுபவம் ஏற்படாது என்றும் உள்ளத்தில் கொண்டு மெய்ப்பட வாழ்வதால் தான் இதன் அனுபவம் சித்திக்கின்றது என்றும் தெரியலாகின்றதால் இந்நெறி பாவம் அற்றது என்றும் கொள்ளலாகின்றதாம். இப்பாவமற்றதே அனகநெறி. பொது பாவனை செய்ய போகாதே பெண்ணே, பொய்ப்பாவனை செய்து கைப்பான் ஏன் ஐயோ என்று கூறியுள்ளார் நம் ஜோதிவள்ளல். பொது என்பது நமது ஆன்மாலயம். அது நாம் என்று இத்தேகப்பற்றோடு இருந்து கொண்டு வெற்று பாவனை செய்து கொண்டிருப்பதால் பயம் இல்லை என்று தெளிவுபடுத்துகின்றார். அப்பொய்யான பாவனையால் முடிவில் கசந்து கெடவே ஏறும் என்பதும் தெளிவாக்கப்பட்டுள்ளதாம். அடுத்த தலைப்பு சுத்த தயவு நெறி. பல நெறிகளையெல்லாம் எரு உரம் ஆக்கி போட்டு பண்படுத்தப்பட்ட நமது உள்ளமாகிய நிலத்தில் நம் கடவுளாக வித்து விதைக்கப்பட்டுள்ளதை கண்டுள்ளோம். அம்முன்னெறிகள் யாவும் ஆன்மவித்தோடு புதைப்பட்டு மறைந்திடவே உதவின. ஆன்மவிதைக்கு அன்று ஏற்பட்ட பயன் அவ்வளவே, அதுவே முடிவாகவும் கருதப்பட்டது. அதற்கு மேல் முளைத்து படர்ந்து பெருமரம் ஆகும் என்பதும் அதில் அரும் கனிப்பயன் கிடைக்கப்பெறும் என்பதும் முன்பு அறிந்து கொள்ளப்படவில்லை. திருவருள் வெளிப்பட்ட இக்காலத்தில் அன்பாகிய நீரும் அருளாகிய உயிர் ஒளியும் ஊட்டப்பெற்று முளைவிட கண்டனம். ஆம், இந்நீரும் ஒளியும் சேராத எந்த உரத்தாலும் என்ன பயன் உண்டா? பயன் ஏற்படாதது இயற்கையே. இப்பொழுது ஆன்ம வித்திலிருந்து அன்பாலும் அருளாலும் இன்பப் பயிர் கிடைக்க தொடங்கிவிட்டது காண்கின்றோம். இதுவே சுத்த சன்மார்க்கமாக திகழ்கின்றது. இம்மார்க்கத்தால் தான் புதை உற்று கிடந்த ஆன்மாவுக்கு புத்தியல் வாழ்வு உண்டாகி படருகின்றதாம். ஆன்ம விதையினுள் மறைவுற்று கிடக்கின்ற சத்துப்பொருள் எல்லாம் வெளிப்பட வெளிப்பட சிற்பிளக்க சிறு செடியாகியும் மரமாகியும் வளர்ந்து கொண்டிருக்கின்றதாம். இவ்வளர்ச்சியே சுத்த சன்மார்க்க செயலாக நிகழ்கின்றது. இச்சன்மார்க்கம் முன்னெறிகள் முடிவுற்ற ஆன்ம எல்லையின் கண்தான் தொடங்குகின்றது. இச்சன்மார்க்கம் முன்னெறிகள் முடிவுற்ற ஆன்ம எல்லையின் கண்ணேதான் தொடங்குகின்றது. அந்த ஆன்மாவையே நிலைக்கடனாக கொண்டு மேல் வளர்க்கப்படுவதாம் சுத்த சன்மார்க்கமாம். இது ஆன்மாவையே அஸ்திவாரமாக வைத்து மேலே ஆனந்தமாளியை எழுப்பப்படுவது போலவும் கொள்ளலாம். இச்சன்மார்க்கம் முன்னெறிகள் முடிவுற்ற ஆன்ம எல்லையின் கண்ணே தொட்டான் தொடங்குகின்றது. அந்த ஆன்மாவையே நிலைக்கடனாக கொண்டு மேல் வளர்க்கப்படுவதாம் சுத்த சன்மார்க்க மரம். இது ஆன்மாவையே அஸ்திவாரமாக வைத்து மேலே ஆனந்த மாளிகை எழுப்பப்படுவது போலவும் கொள்ளலாம். சுத்த சன்மார்க்கத்தில் நாம் ஆன்மரூபிகள் என்பது முதற் பாடமாக கற்றுக்கொள்வது, அந்நிலையில் பொருந்தி இருந்து கொண்டு அனக வாழ்வை நடத்துவது அடுத்து மேற்கொள்ளப்படுகின்றதாம். இந்நெறியே ஓர் ஆன்மாவை நித்தியானந்த நிலையில் வாழ வைப்பது. அவ்வான்மாவின் உள் மறைந்திருந்த பரமான்மாவை அனகமுற விரிந்து ஆனந்த வடிவமாய் அனுபவப்படுவதுதான் சுத்த சன்மார்க்க வாழ்வு. மீண்டும் சுத்த சன்மார்க்கத்தில் நாம் ஆன்ம ரூபிகள் என்பது முதற் பாடமாக கற்றுக்கொள்வது, அந்நிலையில் பொருந்து இருந்து கொண்டு அனக வாழ்வை நடத்துவது அடுத்து மேற்கொள்ளப்படுகின்றதாம். இந்நெறியே ஓர் ஆன்மாவை நித்தியானந்த நிலையில் வாழ வைப்பது. அவ்வான்மாவின் உள் மறைந்திருந்த பரமான்மாவே அனகமுற விரிந்து ஆனந்த வடிவமாய் அனுபவப்படுவதுதான் சுத்த சன்மார்க்க வாழ்வு. அனாதிகாலமாக பரமான்மபதியே நித்தியானந்த பூர்ணத்துவம் உள்ளவராய் இருக்க அவரது அருள் வெளியீட்டிற்கான செயலே எல்லா பிரபஞ்ச காரியமுமாய் இருக்கவும் இன்றே காண்கின்றன. அதாவது நம் பரமான்மபதியே நம் ஆன்மாக்கள் யாவுமாய் விளங்கியும் நமது உயிர் உணர்வறிவாய் திகழ்ந்தும் சூழுலகாய் சூழ்ந்தும் இருந்து கொண்டும் அந்த அருள் தன்மையையே நாமாகி அதுகொண்டு அவரையே காணவும் முடிந்ததாம். அந்த அகவடிவில் நினைத்திருக்கும் நாம் பிறர்க்கு ஏற்ற தயா விளக்கம் செய்து கொண்டு நிரதிசியானந்தமாக விளங்குதலே சுத்த சன்மார்க்கம் அல்லது அனக நெறிமுறையாக வழங்கப்பட்டுள்ளந்தாம். மேற்குறித்த அனக நெறி சைவ கற்பனா வண்ணத்தோடு முதலில் ஓதப்பட்டன. ஆதலின் அது சுத்த சிவ சன்மார்க்கமாக குறிக்கப்பட்டது. மதச்சார்பற்ற
அருள் நிலை என்று நோக்கும்போது அந்த சிவம் சச்சிதானந்தமான அருட்பெரும் ஜோதிபதியாகவே கண்டுகொள்ளப்படுகின்றதாம். ஆகையால் இச்சன்மார்க்கத்தையே அருட்பெரும் ஜோதி நெறியாக கொள்ளலாம். இது அருள் நிலையினின்று அணுக நிறைவு கொண்டு எழுந்து விளங்கவும் கண்டுகொண்டுள்ளோம். அருள், தயவு, கருணை என்பன சுத்த நிலையில் பூரண கடவுள் குணமாய் சூழப்பட வேண்டியதே இம்மார்க்கத்து ஆணையாம். அருள், தயவு, கருணை என்பன சுத்த நிலையில் பூரண கடவுள் குணமாய் சூழப்பட வேண்டியதே இம்மார்க்கத்து ஆணையாம். இப்பொழுது அந்த திருவருள் சுத்த தயவு வண்ணமாக வெளிப்பட இசைந்துள்ளதாய் அறிகின்றோம். இத்தயவு என்ற சொல் புதியதல்ல. பரமபதியின் இவ்வண்ண தன்மையை சுட்ட ஆக்கி வழங்கப்பட்டிருக்கும் ஒன்றே. பரமபதியின் இயல் வண்ண தன்மையை சுட்ட ஆக்கி வழங்கப்பட்டிருக்கும் ஒன்றே என்றாலும் கூட இன்று இந்த ஒரு சொல் நம் அணக நெறிக்கு எல்லா விதத்திலும் பொருந்தி நின்று உதவுவதாயும் முடிந்த குறிக்கோளை காட்டிக் கொடுப்பதாயும் உள்ள உண்மையெல்லாம் உடன் கொண்டு திகழ்கின்றதாய் அருப்பெரும் தயவாலேயே உணர்த்தப்படுகின்றோம். ஆகவே இச்சொல்லை ஒரு ஒப்பற்ற சுத்த சன்மார்க்க மந்திர மொழியாக மதித்துக் கொள்ளலாம். தயவே அணக நெறி என்பதை இன்று விரித்து கூறுவோம். நமது இச்சுத்த சன்மார்க்கம் பரமாத்மபதி இடத்திலிருந்து தோன்றி நேரடியாக பெருகுகின்றதாக அறிந்து கொண்டுள்ளோம். அதற்கு தக இவ்வனுபவம் தர வந்த இம்மொழியின் முதல் எழுத்து த நம் தலைநடு விளங்கும் தகராகாச தனிப்பெருமை தனித்தலைமை பெரும்பதியை குறிப்பதாய் சுத்த தயாஞான நிலையில் வெளிப்பட்டுள்ளதாம். அதற்கு மேல் இத் உடன் யகரம் கூடிய நிலை பரமாத்மாவோடு கூடிய ஜீவான்மாவை தெரிவிப்பதாம். ஆகவே தயா என்ற ஈர் எழுத்து ஒரு மொழி நமது கடவுளாக அத்துவைத உண்மையை காட்டி நிற்பதாக காண்கின்றனம். இத்தயவென்னும் அகநிலையில் இருந்துதான் நம் அணக நெறி விரிகின்றது. அவ்விரிவு குறிப்பு வகர உகர எழுத்தினால் நன்கு நிறைவு பெற்று திகழ்கின்றதாம். அதாவது ஊ என்ற எழுத்து ஐந்தாம் உயிராயிருந்து கடவுளரின் அருள் ஐந்துணிவை குறிக்க யு என்றும் வகர மெய் கடவுள் ஐந்தையலால் காரியப்படும் அருள் வடிவ பொருள் உலகையெல்லாம் உணர்த்தி நிற்பதாகும். உண்மையில் நம் தயா நிலையிலிருந்து படர்கின்ற இந்த உகர சக்தியால் தான் நாம் உயிர் உணர்வு உடல் உலகு ஆகிய எல்லாவற்றாலும் சூழப்பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். மேலும் அந்த உயிரிலும் உணர்விலும் உடலிலும் உலகிலும் யாவும் ஐந்தைந்தாகவே உருவாக்கி வழங்கப்பட்டுள்ளோம். ஐந்தின் காரியப்பாடே சூழ் பிரபஞ்சமெல்லாம் என்பது காண்போம். தயா நிலை நின்று அனகமுற்று விரிந்து விளங்கும் இவ்வுலகெல்லாம் ஐந்தின் வண்ண பிரபஞ்சமாக உள்ளது உண்மையே. இதில் தயா உண்மை அகத்தே மறைந்திருக்க அதன் ஐவண்ண தன்மைதான் உலகெங்கும் புறத்தே கண்டுகொள்ளப்படுகின்றதாம். அகநிலை தயா புறநிலை உகரஜோதியாய் நிறைந்து இணங்கும் முழுமை தோற்றமே தயவு பெருஞ்சோதியாம். நம் பரமாத்மபதியின் பூர்ண தோற்றமாகின்றது. ஆகவே தயவு என்ற சொல் இப்பொழுது அகமிருந்து அனகமுற்று திகழ்கின்ற பரமாத்மபதியே என்று உள்ளவாறு காண்கின்றோம். இக்காட்சி அனுபவத்தோடு அகத்தே தயா நிலையில் இருந்து கொண்டு மறவாது நீங்காது தயவு செய்து கொண்டே இருப்போம். இதுவே சுத்த தயா நெறி வாழ்க்கை முறையாக சூழ்கின்றது. அகமிருந்து அனக தயவு ஒளி நிரம்ப நிரம்ப நமது மெய்யுரு தயவு ஒளி உடம்பாகவே மாறி விளங்க வல்லதாகும். இது திருவருள் ஆணை. இத்தயா ஒளி உருவே சுகானந்த வடிவாம். இதற்கு புறநிலையில் சுத்த பொன்னுருவம் அகநிலையில் ஞான சித்து வடிவம் என்றும் உடன் கூடி எக்காலும் விளங்கும். இதற்கு திருவருட் பிரகாச வள்ளலார் சாட்சி. இந்த முத்தேக சித்தி நிலையும் கூட நம் பதி நமக்கு இத்தயவு என்ற சொல்லிலும் வழங்கிவிட்டிருக்கின்றார். எப்படியெனில் இச்சொல்லில் த ஞானமாகிய சித்து வடிவம், ய ஆன்மாவாம் ஒரு சொற் பிரணவ வடிவம், உ சுத்த ஜோதி பொன் வடிவம் ஆக உள்ளன என்பதும் காண்கின்றோம். ஆகவே இந்த அணக தயவு மார்க்கம் சுத்த சன்மார்க்க தெளிவு கொண்டதாயும் யாவருக்கும் எளிதில் விளங்கிக் கொள்ளக்கூடியதாயும் இருக்கின்றதாம். அடுத்த தலைப்பு சத்தியம் தயவு ஒன்றே என்பது. நமது பரமாத்மபதி ஆகிய கடவுள் ஒருவரே என்றும் அவர் ஒருவரே என்றும் அவரே என்று நம் சுத்த தயவுமாய் அகத்திருந்து அணகமுற்று விளங்குகின்றார்.
என்றும் கண்டுகொண்டு வாழ முற்படுகின்றோம். அகமலரும் தயவு வாழ்வு உண்மையாய் இருந்து வாய்மையாய் மலர்ந்து மெய்மையாய் மணக்கின்றதாம். இம்மணம் நிறை தயவு வாழ்வை உலகம் இனி ஏற்று பயன்கொள்ளும். நாம் தயவு ஜோதிபதி மயமாய் உள்ளிருந்தே விளங்குகின்றோம். இதுவே ஒன்றான நித்திய சத்திய நிலை எனக் கொண்டு தயவோடு வாழ்வோம். இவ்வாழ்வில் பூரண அனுபவம் விளைத்த பொருட்டே நம் அகமுடையாம் உலகை எத்தனை எத்தனை வடிவொடும் குணமொடும் செயலொடும் ஆற்றலொடும் புறத்தில் காட்டி காட்டி மறைக்கின்றார். புறத்துறம் எதிலும் கடவுள் பூரணத்துவம் எக்காலும் எவ்விதத்தும் வெளிப்படுத்தி இல்லை. நமது அகத்தில்தான் பூரணமாக ஏகராக இருந்து நித்தியானந்த அனுபவம் விளைவிக்கின்றார். இந்த ஒன்றான தயாபிரஞ்சோதி கடவுளை அகத்தில் இருந்து கண்டால் அன்றி பிறிது எவ்விடத்தும் நிறைவுற்றிருந்தும் விளங்காது. அப்படி எங்கும் இருப்பதாக பாவித்தும் சொல்லியும் கொள்ளுவதால் ஒரு பயனும் உண்டாகாது. இந்த ஒன்றான வழியை தயவு வண்ணமாக இன்று நம் தகராலயமாகிய சிறுநடுவிலிருந்து காண்கின்றோம். இத்தயவு கடவுள் ஒன்றே சத்தியமாக இருக்கின்றதை அனுபவபூர்வமாக நாமே கண்டுகொண்டிருக்கின்றோம். இப்படி இந்நிலை நின்றை நோக்கி அல்லாஹ் ஒன்றான கடவுள் காட்சி விளங்காது. இப்படி இந்நிலை நின்று நோக்கி அல்லாஹ் ஒன்றான கடவுள் காட்சி விளங்காது. புறநாட்டத்தால் அனந்த வண்ணமாய காட்சியே தோன்றும். புறநாட்டத்தால் அனந்த வண்ண மாயக்காட்சியே தோற்றும். கடவுள் தயவுமயமாய் விளங்குகின்றார் என கண்டதையே அகம் புறம் என பிரித்து நோக்கும் போது மாற்றமிலா அகநிலையும் சதா மாற்றமுள்ள புறநிலையும் தோற்றுகின்றன. இவ்விருநிலையும் அத்வைதமாய் இருந்து கொண்டிருக்கின்றதாம். இதனை இரண்டாக பிரிக்கவோ ஒன்றை விட்டு ஒன்றை கொள்ளவோ கூடாது. அகமிருந்து அனகமாக வாழும் போதுதான் அத்வைதமாக இருநிலையும் இணைந்துலங்க பூரண வாழ்வு வாழ முடியும். அனகமறியாதவரை அத்வைத வாழ்வு என்பது வெற்று வாய்ச்சொல்லாகவே இருப்பதன்றி அனுபவத்தில் உண்டாவதில்லையாகும். சத்தியம் அத்வைதம் என்று வாக்கு பெறப்பட்டுள்ளது. அது சத்தியம் என்றால் அத்வைதமாகிய கடவுள் நிலையே, அத்வைதம் என்றால் இரண்டல்லாதது, அது ஒன்று எனவும் படாதது, பல எனவும் படாதது. அப்படி உள்ளது கடவுள் பூர்ண வஸ்துவே ஆகும். அது ஒன்றாகிய பரமாத்ம வண்ணம் அல்லது ஆன்ம வடிவம் கொண்டது மட்டும் அல்ல, ஆன்மா என்று ஒன்றும் அதற்கு மாறான அனான்மாவாகிய மாயா பிரபஞ்சம் என்று ஒன்றும் கொண்டு விளங்குவதல்ல கடவுள். ஆன்மா என்று ஒன்றும் அதற்கு மாறான அனான்மாவாகிய மாயா பிரபஞ்சம் என்று ஒன்றும் கொண்டு விளங்குவதல்ல கடவுள். அன்றியும் பரம் ஜீவன் ஜெகம் என்று பலவேறாக உள்ளதும் அல்ல கடவுளின் நிலை. இதனால் அது அத்வைதம் என்று இயம்பப்பட்டுள்ளதாம். கடவுளே அத்வைதமாக இருக்கின்றார். இதுவே சத்தியம் எனப்பட்டது. சத்தியம் அத்வைதம் என கூறுவதில் சத்தியம்தான் அத்வைதமாக இருக்கின்றது என்று கொள்ளற்காம். சத்தியம் பலவாகவோ இரண்டாகவோ இருக்க முடியாது என்பது யாவரும் அறிவர். அது ஒன்றே என்று கூறிவிட்டால் அகம்புறம் ஆகிய இருநிலை நிறை பரம்பொருளின் இருவித தோற்றங்களுக்கு இடமில்லாமல் போகும். ஆகவே அந்த சத்தியம் இருநிலை தோற்றம் கொண்ட ஒன்றே என்பது அத்வைதம் என்ற உரை வந்து விளக்கப்பட்டுள்ளதாகும். அடுத்த தலைப்பு தயவு. தயவு இப்பொழுது நம் பரமானந்தபதியின் பூர்ண வண்ணமாக உள்ளது. தலைநடு தகராகாசத்தில் சத்தாய் நிலைத்திருந்து கொண்டு எகர ஆன்மாவாய் விளங்கி நின்று உகர வண்ணச் சூழலை சதா நிலை வைத்துக் கொண்டே உள்ளதாகும். அத்தோடு அத்வைதமாக இருக்கின்ற நாமும் அந்நிலை நீங்காது அகமிருந்து கொண்டு ஆன்ம உணர்ச்சியான அருளை மறவாது சுத்த தயவு செயல் உடன் சதா விளங்கிக் கொண்டிருக்க முயல்வோம். நிச்சயம் நம் பதி தயவு செய்வார். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு.